நாமெல்லாம் ஏன் பாசிட்டிவிட்டி பின்னாடியே ஓடுறோம்? நமக்கெல்லாம் ஏன் நெகட்டிவிட்டி அப்படின்னாலே பிடிக்க மாட்டேங்குது? ஏன் நாம் எல்லாரும் நெகட்டிவிட்டியை இக்னோர் பண்ணுறோம்? நீங்கள் நம்ம சியான் விக்ரம் நடித்த மகான் படத்தை பார்த்துட்டிங்களா? அது எப்படிங்க, நான் நினச்சதை நான் வெளியில் ஷேர் பண்ணுறதுக்கு முன்னாடியே என் பார்ட்னர் அதை பற்றி பேசிகிட்ருக்காங்க, இது எப்படிங்க நடக்குது? அது எப்படிங்க, பணக்காரனுக்கு மட்டும் பணம் சேர்ந்துட்டே இருக்குது, ஆனால் எங்களுக்கு மட்டும் அதே தன்மையில் தான் நாங்கள் இருக்கோம். நாங்கள் எவ்வளோ தான் போராடினாலும் அப்படி ஒன்றும் எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. ஆனால் பணக்காரன் மட்டும் எப்படிங்க, ஏழையாக மாறினா கூட திடீர்னு மறுபடியும் பணக்காரனாக மாறிடுறானே, இது எப்படி? ஆமாம், ரொம்ப நாளாக எனக்குள்ளே ஒரு கேள்வி ஓடிட்டுருக்கு. தனி மனித சுதந்திரம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, ஆனால் அது யாருக்குமே இருந்த மாதிரி தெரியலையே. நம்ம நாட்டில் மட்டும் இல்லை, உலக நாடுகள், ஒட்டுமொத்த உலக நாடுகள்லையுமே தனி மனித சுதந்திரம் இருக்குன்னு சொல்கிறாங்க, ஆனால் அப்படி ஒன்றும் பெருசாக தெரியலையே. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? இந்த மாதிரியான வித்தியாசமான கேள்விகளெல்லாம் என்றைக்காவது உங்களுக்குள்ளே எழும்பியிருக்கா? அந்த கேள்விகள் எல்லாத்திற்குமான பதிலையும் தான் இன்றைக்கி இந்த வீடியோவின் மூலமாக உங்கள் கூட நான் விளக்கமாக ஷேர் பண்ண போகிறேன். முதல்ல நாம் எல்லோரும் நம்மளை பார்த்து ஒரு கேள்வி கேட்கலாம். நாமெல்லாம் ஏன் பாசிட்டிவிட்டி பின்னாடி ஓடுறோம்? எதுக்காக பாசிட்டிவிட்டி நமக்கு தேவைப்படுது அப்படின்னு நம்மளை பார்த்து நாமளே ஒரு கேள்வியை கேட்கலாம். அப்படி கேள்வியை கேட்டு பாருங்கள், உங்களுடைய மனம் என்ன சொல்லுது அப்படிங்கிறத பாருங்கள். எனக்கு ஒரு ஆசை இருக்குது, எனக்கு ஒரு பொருள் வேணும், நான் வந்து இந்த மாதிரி படித்து பட்டம் வாங்கணும், நான் பிஸ்னஸில் நம்பர் ஒன்னாக மாறணும், என்ன உலகமே நல்லவண்டா நீ அப்படின்னு சொல்லணும், இந்த மாதிரியான பல ஆசைகள் ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இருந்துகிட்ருக்கும். ஸோ இதெல்லாம் அடையணும் அப்படின்னா பாசிட்டிவிட்டி வேணும், பாசிட்டிவான மென்டாலிட்டி வேணும் அப்படின்னு நீங்கள் ஈஸியாக சொல்லிட முடியும், கரெக்டுங்களா? ஆனால் நீங்கள் படிக்கிறீங்க, கரெக்டுங்களா? படித்து பட்டம் வாங்குறீங்க, அதுவும் ஈஸியாக வாங்கிடுறீங்க அப்படின்னா அதில் சுவாரஸ்யம் இருக்குமா? இல்லைல்ல. அதே மாதிரி நீங்கள் ஒரு பெரிய அரசியல்வாதி ஆகணும்னு ஆசைப்படுறீங்க, அங்கே எதிரிகளே இல்லை, எல்லாமே உங்களுக்கு சாதகமாகவே முடிஞ்சிருது. அப்போது ரொம்ப ஈஸியாக உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விஷயத்தையுமே நீங்கள் அடைஞ்சிட்டீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்களா? வீடு கட்டணும்னு ஆசை, உடனே பணம் கிடச்சிருச்சு, வீடு கட்டிடுறீங்க, அதற்கு பிறகு என்ன பண்ணுவீங்க? என் பிஸ்னஸில் போட்டிக்கு எவனுமே என் முன்னாடி நிற்கவே கூடாது அப்படின்னு நினைக்கிறீங்களா? எஸ், போட்டிக்கு யாருமே இருக்க மாட்டாங்க, நீங்கள் மட்டும்தான் இருப்பீங்க. நல்லா மென்ஷன் பண்ணி சொல்கிறேன், நீங்கள் மட்டும்தான் இருப்பீங்க, உங்களுக்கு போட்டி போடுறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. அப்புறம் எப்படி இருக்கும் உங்களுடைய போட்டி, உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய பிஸ்னஸ்? போட்டிக்கு யாராவது வேணும்னு தோணும்ல? நான் லவ் பண்ணுற பொண்ணை கஷ்டமே இல்லாமல் அடையணும், நான் பெருசாக எஃபோர்ட்லாம் போட மாட்டேன், ஆனால் நான் லவ் பண்ணுற பொண்ணு எனக்கு நிச்சயமாக வேணும். அப்பா அம்மா எதிர்ப்பெல்லாம் தெரிவிக்கக்கூடாது, அந்தளவுக்கு ரொம்ப ஈஸியாக என் காதல் என் கைக்கு கிடைக்கணும். என் மனைவி கேள்வியே கேட்கக்கூடாது, என்னோட கம்ஃபர்டபுளுக்கு என் மனைவி இருக்கணும், அப்படி இருந்தால் போதும். இதெல்லா விஷயத்துக்கும் எனக்கு பாசிட்டிவிட்டி தேவைப்படுது, கரெக்டாக? இதுதானே நீங்கள் எடுத்து வச்சுருப்பீங்க? நல்லா யோசிச்சு பாருங்கள், இப்படி இருந்தால் எதுவுமே இருக்காது, சுவாரஸ்யமே இருக்காது, வாழ்க்கை ரொம்ப உப்பு சப்பு இல்லாமல் இருக்கும், கரெக்டுங்களா? எல்லா இடத்துலையுமே சுவாரஸ்யம்னு ஒன்று வேணும், அதனால தான் இந்த பிரபஞ்சம், இந்த இயற்கையானது ஒவ்வொரு இடத்துலையுமே நெகட்டிவிட்டியை கொடுத்துருக்கு. ஒன் லைனரில் உங்கள் எல்லாருக்கும் புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, ஏன் நீங்கள் பாசிட்டிவாக இருக்க ஆசைப்படுறீங்க? ஏன் நீங்கள் பாசிட்டிவிட்டி பின்னாடியே, பாசிட்டிவான விஷயங்கள் பின்னாடியே ஓடிக்கிட்டு இருக்கீங்க? இந்த கேள்வியை உங்களை பார்த்து நீங்கள் கேட்கணும். அப்படி கேட்கும் பொழுது உங்ககிட்ட புரியக்கூடிய ஒரு ஃபார்முலா என்ன அப்படின்னு சொன்னால், இந்த பூமிக்கு நீங்கள் மனிதனாக வந்து பிறந்ததே லேர்னிங்ஸ்க்காக தான். ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணணும், அதிலிருந்து நிறைய விஷயங்களை கற்றுக்கணும். நீங்கள் இறந்து போகும்போது நீங்கள் என்னெல்லாம் லேர்ன் பண்ணீங்க அப்படிங்கிறத நீங்களே புரட்டி பார்த்து திருப்தி அடைவீங்க. அந்த திருப்தி தான் கடவுள். கான்செப்ட் புரியுதுங்களா? ஸோ இதற்காக தான் நீங்கள் இந்த பூமியில் வந்து விழுறீங்க. இப்போ நீங்கள் ஒரு கேம் விளையாடுறீங்க அப்படின்னு சொன்னால், அந்த கேமில் வில்லனே இல்லை, நீங்கள் மட்டும்தான் விளையாடிட்டுருக்கீங்க அப்படின்னா அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குமா? சீக்கிரமே அந்த கேமில் சலிப்பு தட்ட ஆரம்பிச்சிடும். ஸோ
கேமில் வில்லன் இருந்தாதான் அந்த கேமே சுவாரஸ்யமாக இருக்கும். சிரிப்பதற்கு அறிவு தேவையில்லை, ஆனால் அழுவதற்கு அறிவு மூல காரணமாக இருக்கிறது. இந்த விஷயத்தை உங்களால் புரிஞ்சுக்க முடியுதா? எடுத்துக்காட்டை நான் சொல்கிறேன் பாருங்க. ஒரு சின்ன குழந்தை, அந்த குழந்தைக்கு வெறும் 1.5 வருஷம்தான் ஆகுது. அந்த குழந்தை முன்னாடி நீங்கள் நின்றுட்டு ஏதாவது செய்கையினால் வித்தியாசமாக செஞ்சு பாருங்க, இல்லை வித்தியாசமான சவுண்டை கொடுத்து பாருங்க, அந்த குழந்தை பயங்கரமாக சிரிக்கும், கரெக்டுங்களா? அதுவே அந்த குழந்தைய நீங்கள் தொடக்கூடாது, கில்லக்கூடாது, அந்த குழந்தைய துன்புறுத்தக்கூடாது, ஓகேங்களா? அந்த குழந்தை எப்போல்லாம் அழுகுன்னு உங்களுக்கு தெரியுமா? நல்லா யோசிச்சு இதுக்கு பதிலை கண்டுபிடிங்க. எஸ், கண் விழிக்கும் பொழுது யாருமே நம்மளை சுற்றி இல்லையே அப்படின்னு அந்த குழந்தை நினைக்கும் போது. அம்மாவை காணும், இங்கே நான் தூங்கி எழுந்திரிச்சிட்டேன், அம்மாவை காணும் அப்படின்னு அந்த குழந்தைக்கு ஃபீல் ஆகும் போது. மார்னிங் எழுந்திரிச்ச உடனே அப்பா நான் ஜாபுக்கு போயிட்டு வரேன் பாய் அப்படின்னு அவர் சொல்லும் போது கரெக்டாக அந்த குழந்தை அழுகும். நான் சொல்கிறது கரெக்டாக இல்லையா? எக்ஸ்பீரியன்ஸ் யாரெல்லாம் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். எஸ், அந்த குழந்தை அந்த நேரத்தில் சிந்திக்குது. கான்செப்டை புரியுதுங்களா? அந்த குழந்தைய நம்ம சிரிக்க வைக்கிறதுக்கு எதுவுமே பண்ண தேவையில்லை. ஏன், அந்த குழந்தை தன்னுடைய அறிவை கூட யூஸ் பண்ண தேவையே இல்லை. ஜாலியாக அந்த குழந்தை 1 செகண்டில் சிரிச்சிரும். ஏதோ ஒரு வித்தியாசமான விஷயத்தை நீங்கள் பண்ணுறீங்க, அதை பார்க்குது அந்த குழந்தை சிரிக்குது. ஆனால் அந்த இடத்துல அந்த குழந்தைக்கு பெருசாக அறிவு தேவையே படலை. ஆனால் அந்த குழந்தை அழறதுக்கு முன்னாடி யோசிச்சு, அதாவது தன்னுடைய அறிவை பயன்படுத்தி சிந்திக்குது, அதற்கு பிறகுதான் அந்த குழந்தைக்கு அழுகையே வருது. இன்னும் தெளிவாக உங்கள் எல்லாருக்கும் புரிகிற மாதிரி சொல்கிற பாருங்க. உங்கள் முன்னாடி ஏதோ ஒரு காமெடி நடக்குது அப்படின்னு சொன்னால் ரொம்ப ஈஸியாக அசால்ட்டாக சிரிச்சுட்டு கடந்து போயிட்டே இருப்பீங்க. ஆனால் நீங்கள் அழுகிறீங்க அப்படின்னா ஏன் அழுகிறீங்க? நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்கள் ஏன் அழுறீங்க அப்படின்னா நீங்கள் சிந்திக்கிறீங்க. அழுகைக்கு முன்னாடி நீங்கள் ராக்கெட் வேகத்தில் சிந்திக்கிறீங்க. அப்போது அந்த சிந்தனைக்கு பிறகுதான் அழுகை வருது. அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, சிரிப்பதற்கு அறிவு தேவையில்லை, சிந்தனை தேவையில்லை, ஆனால் அழுவதற்கு நிச்சயமாக அறிவும் தேவை, சிந்தனையும் தேவை. கான்செப்ட் புரியுதுங்களா? அப்புறம் எதற்காக நீங்கள் நெகட்டிவிட்டியை இக்னோர் பண்ணுறீங்க? நீங்கள் சிந்திக்கிறதுக்கே நெகட்டிவிட்டி தான் பேஸ்மெண்ட்டாக இருக்குது. கான்செப்ட் புரியுதுங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது அந்த நெகட்டிவிட்டியில் ஒரு கன்க்ளூஷனுக்கு நீங்கள் வர்ற வரைக்கும் நிறைய நெகட்டிவிட்டி உங்களை சுற்றி இருக்குது. நிறைய சம்பவங்கள் உங்கள் வாழ்க்கையவே நாசம் பண்ணிகிட்ருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த நேரத்தில் நீங்கள் ரொம்ப கன்ஃபியூஷன் ஸ்டேட்டில் இருப்பீங்க. அப்போது உங்களுக்கு தேவையானதெல்லாம் ஒன்றே ஒன்று தான், சிந்திக்கிற அந்த மனநிலை. அந்த சிந்திக்கிற மனநிலை இருந்தாலே போதும், அந்த நெகட்டிவிட்டியில் இருந்து நீங்கள் எப்படி மேலே மேலே படிப்படியாக வருது அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிடும். அப்படியே நீங்கள் மேலே போனாலும் அங்கே ஒரு நெகட்டிவான விஷயம் உங்களுக்காக காத்துட்டு இருக்கும், இல்லைன்னா சொல்ல முடியாது. கான்செப்ட் புரியுதுங்களா? ஆனால் அந்த நெகட்டிவிட்டியை நீங்கள் எப்படி பேலன்ஸ் பண்ணீங்க அப்படிங்கிறது தான் இங்கே விஷயம். இதிலிருந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நெகட்டிவிட்டியை இக்னோர் பண்ணாதீங்க. நெகட்டிவிட்டி தேங்க்யூ, வேல்யூபிளான டே. ஏன்னா எனக்கு நிறைய டாஸ்க்கு கிடச்சிது, அதை எல்லாத்தையும் நான் இன்றைக்கி ஹேண்டில் பண்ணேன். ரொம்ப நல்ல நாள் இல்லை, பரவாயில்லை, இன்றைக்கி ஒரு நல்ல விஷயத்த லேர்ன் பண்ணேன் அப்படின்னு எடுத்துகிட்டு நீங்கள் ட்ராவல் பண்ணுங்கள். நீங்கள் கேட்குறீங்கள அந்த பாசிட்டிவிட்டி சூன்லி உங்களுக்கு கிடைக்கும். மனிதன் தேவையில்லா உயிரினம். மனுஷனால் அவனோட கோலை அடையவே முடியாது. மனுஷன் ஒரு தெண்ட சோறு. மனுஷன் மட்டும்தான் இந்த பூமிக்கு தேவையே இல்லாத ஒரு உயிரினம் அப்படின்னு சொல்லி மனிதனாக இருக்கக்கூடிய ஏதோ ஒரு மனிதன் இதை திருப்பி சொல்வாங்க. நீங்கள் எங்கேயாவது படிச்சிருக்கீங்களா? யாராவது சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? கொரோனா காலகட்டங்களில் இது நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, மனிதன் தான் தேவையில்லாத உயிரினம் அப்படின்னு மனிதனே சொல்கிறத நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, கரெக்டுங்களா? ஸோ மனிதன்
இந்த பூமிக்கு தேவையானவனா தேவை இல்லாதவனா, இந்த சமுதாயத்திற்கு தேவையானவனா தேவை இல்லாதவனா அப்படிங்கிறத பார்க்கலாம். நாசா பூனையோ நாயோ எலியோ அல்லது குரங்கையோ ஏதாவது ஒரு ஆராய்ச்சிக்கு அனுப்பி வைக்குது அப்படின்னு சொன்னால் அந்த நாயோ பூனையோ குரங்கோ இவங்களுக்கு நல்லா பயிற்சி கொடுப்பாங்க. அதுவும் பல வருஷம் ட்ரைனிங் கொடுத்து அதற்கு பிறகுதான் நீங்கள் போய் ஆராய்ச்சி பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வைப்பாங்க. அப்படி ஒரு நாள் ஒரு குரங்க நம்ம நாசா ஒரு பெரிய தீவுக்கு, மனித நடமாட்டமே இல்லாத ஒரு தீவுக்கு அனுப்பி வைக்குது. அந்த குரங்கும் பயங்கரமாக காஸ்டியூம்ஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு மனுஷனை விட பயங்கர கெத்தா, இப்போது நம்ம சூரரை போற்றில நம்ம சூரியன் எப்படி கெத்தா அப்படி நடந்து வருவார் இல்லையா, பைலட்டாக இருப்பார். ஸோ அந்த மாதிரி கெத்தா இந்த குரங்கும் ட்ரெஸ் பண்ணிவிட்டு ஒரு ஃப்ளைட்டில் ஏறி உட்காந்துட்டு அந்த தீவுக்கு போகுது. அந்த தீவுக்கு போய் இறங்கவே அங்கே நிறைய குரங்குங்க இருக்குது. எத்தனை குரங்கு அப்படின்னா கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான குரங்குங்க இருக்குது. இந்த குரங்கை பார்த்துட்டு யாரா இவன் இப்படி புதுசாக ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு வந்திருக்கான் ஜோக்கரு அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாங்க. உடனே இந்த குரங்கு அட அறிவு கெட்டவனுங்களா அப்படின்னு சொல்லி ஒரு கெத்தா யூஸ்லெஸ் அப்படின்னு நினச்சிட்டு நடந்து போகிறாங்க. போயிட்டுருக்க வழியில் ஒரு அழகான பெண் குரங்கை பார்க்குது. அந்த பெண் குரங்கு என்ன பண்ணுது அப்படின்னா ஹாய் அப்படின்னு சொல்லுது. உடனே இந்த குரங்குக்கு காதல் வந்துடுது. தன்னோட ஷர்ட்டெல்லாம் பிடிச்சி பிச்சு தான் கூலிங் கிளாஸ்லாம் தூக்கி வீசிட்டு அந்த குரங்கு பின்னாடியே ஓடி போயிடுது. இப்போ என்ன நடந்திருக்கு, நம்ம நாசா ஆராய்ச்சிக்காக நீ போய் இதெல்லாம் பண்ணிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லி பல வருஷங்களாக ட்ரைனிங் கொடுத்து அனுப்பி வச்சுது. ஆனால் அந்த குரங்கு என்ன பண்ணுச்சுன்னு பார்த்தீங்களா, அதனோட கோலை மறந்து போச்சு. அது என்ன காரணத்துக்காக இந்த தீவுக்கு வந்திருக்கோம் அப்படிங்கிறதையே மறந்துடுச்சு. இது மாதிரி தான் மனுஷன் நீங்கள் நினச்சிட்ருக்கீங்களா, இல்லை. மனிதர்களுக்கு தன்னுடைய இலக்கு என்ன அப்படிங்கிறத தேடி கண்டுபிடிக்கவும் முடியும். அந்த இலக்குக்காக கடைசி வரை போராடி அந்த போராட்டத்தில் வெற்றி அடையவும் முடியும். பாதியிலேயே என்னோடய இலக்கு என்ன மறந்துட்டனே அப்படின்னு ஒரு வேலை உங்களுக்குள்ளே தோணுச்சு அப்படின்னா நீங்கள் இன்னும் பழங்காலத்தில் தான் இருக்கீங்க. அதாவது குரங்கிலிருந்து தானே மனிதன் வந்தான், ஆனால் இன்னும் உங்களுக்குள்ளே அந்த குரங்கு கோட்பாடு மட்டும் மறையவே இல்லைன்னு அர்த்தம். ஸோ இதிலிருந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, மனிதன் ரொம்ப தேவையானவன், மனிதன் இந்த சமுதாயத்திற்கு மிக முக்கியமானவன். ஏனென்றால் மனிதனால் மிக அற்புதமாக சிந்திக்கும் திறனை தன்னுள் அடக்கி வைத்திருக்கிறான். மனிதன் அந்த சிந்தனையை வெளிப்படுத்தவும் முடியும். மனிதனால் ஒரு இலக்கை உருவாக்கி அந்த இலக்கை அடையவும் முடியும். கான்செப்ட் புரியுதுங்களா? அப்போ இனிமே மனிதன் தேவையில்லாத உயிரினம் அப்படின்னு சொல்லி ஒரு மனிதனே சொல்கிறத பார்த்தீங்க அப்படின்னா, நீயே மனிதன் தானே, அப்போ நீ தேவையில்லாதவன் அப்படின்னா நீயே இங்கே இருக்க அப்படிங்கிற ஒரு கேள்வியே கேளுங்க. நான் நினச்சதையெல்லாம் நான் பேசுகிறதுக்கு முன்னாடியே என் பார்ட்னருக்கு அது புரியுது. அவன் அந்த டாப்பிக்கை பேசிகிட்டு இருக்கான். இது எப்படி பாசிபிள், இதெல்லாம் உண்மையாக எப்படி நடக்குதுன்னு எனக்கு தெரியலையே, என்னுடைய மூளையை அவன் ஹைஜாக் பண்ணி வச்சுருக்கானோன்னு சில டைமில் தோணுது. இதெல்லாம் எப்படி நடக்குது, என் ஃப்ரெண்டை பற்றி இன்னொரு ஃப்ரெண்டுக்கிட்ட தப்பு தப்பாக சொன்னேன், ஆனால் என் ஃப்ரெண்டுக்கும் எனக்கும் அதுக்கு பிறகு சண்டை வந்துருச்சு, எனக்கு ஒன்றுமே புரியல, ஏதோ இருக்குல்ல, இந்த மாதிரி என்னைக்காவது உங்களுக்குள்ளே ஸ்ட்ரைக் ஆகிருக்கா? இந்த கேள்விக்கான பதிலை உங்கள் எல்லாருக்குமே புரிகிற மாதிரி ஒரு எடுத்துக்காட்டோட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அபிஷேக், கிஷோர், அரவிந்த் அப்படின்னு சொல்லி மூணு பேர் இருக்காங்க. இதில் அபிஷேக்கும் கிஷோரும் திக் ஃப்ரெண்ட்ஸ், கிஷோரும் அரவிந்தும் திக் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? இப்போது அபிஷேக்கும் கிஷோரும் ரொம்ப ஜாலியாக ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. இவங்களுக்குள்ள எந்த விதமான சண்டை சச்சரவுமே இல்லை. ஆனால் அபிஷேக் வந்து நிறைய தப்பு செய்கிறான். இதெல்லாம் கிஷோருக்கு சுத்தமாக பிடிக்கல. அதனால் அபிஷேக்கிட்டேயே முகத்துக்கு நேராக சொல்லியிருக்கலாம். ஆனால் இவன் என்ன செய்கிறான் அப்படின்னா, அரவிந்த் கிட்ட போயிட்டு, டே அபிஷேக் வந்துட்டு இவ்வளோ கேவலமானவன், இவ்வளோ மட்டமானவன்டா அப்படின்னு தப்பு தப்பாக சொல்லிட்டு வரான். இப்படியே பல நாட்கள் ஓடுது. ஆனால் அபிஷேக்கை கிஷோர் நேரில் பார்க்கும்போது ரொம்ப நல்லா நட்பாக தான் இருக்கான். ஆனால் அபிஷேக் போனதுக்கு பிறகு கிஷோர் அதை எடுத்துகிட்டு போய் இவெல்லாம் ஒரு ஆளாடா அப்படிங்கிற மாதிரி அரவிந்த் கிட்ட ஷேர் பண்ணிகிட்டு இருக்கான். இப்படியே நாள் ஆக ஆக
ஒரு நாள் ரெண்டு பேத்துக்கோ சண்டை சச்சரவு எதுவுமே இல்லை, ஆனால் பிரிவு மட்டும் ஏற்படுது. இது எப்படின்னு தெரியுமா? அங்கே தான் நம்மளோட வேவ்ஸ் வேலை செய்யுது. எப்படின்னா, அபிஷேக்கும் கிஷோரும் ஒன்றா தான் இருந்தாங்க. நிறைய ஹாப்பினஸ், நிறைய கஷ்டங்கள் எல்லாத்தையுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. அப்போது ரெண்டு பேருடைய வேவ்ஸுமே பார்த்திங்க அப்படின்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் ஷேர் ஆகுது. அது ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, லவ்வர்ஸாக இருந்தாலும் சரி, அல்லது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, அல்லது அம்மா பொண்ணு அப்பா பொண்ணு அப்படின்னு எந்த உறவாக இருந்தாலும் சரி, நமக்கும் அவங்களுக்கும் இடையில் வேவ்ஸ் வந்துட்டு ஷேர் ஆகும். அப்போது நம்மளை பற்றி இன்னொருத்தவங்கக்கிட்ட அவங்க தப்பு தப்பாக சொல்ல 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 நமக்குள்ளே ஒரு ஃபீலிங் ஒன்று உருவாகும். நம்மளால் உணரவும் முடியும், அவங்ககிட்ட பேசி என்ன பண்ண போகிறோம், அவன் வந்து கெட்டவன் அப்படிங்கிறத நம்மளால் உணர முடியும். ஏன்னா நம்மளை பற்றி அவங்க இன்னொருத்தங்கக்கிட்ட தப்பு தப்பாக சொல்கிறதுனால அந்த வேவ்ஸ் நம்மக்கிட்டேயும் வந்து ரீச் ஆகும். அப்போது நமக்கும் அவன் கெட்டவன், அவன் தப்பானவன் அப்படின்னு தோணும். ஸோ இந்த மாதிரி ஷேர் ஆகும்போது அபிஷேக்குக்கு கிஷோரை பிடிக்கவே இல்லை. அபிஷேக் தானாகவே விலக ஆரம்பிச்சிடுறான். ஏண்டா இப்பெல்லாம் பேச மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு கிஷோர் போய் அபிஷேக் கிட்ட கேட்கும் போது, இல்லை எனக்கு பிடிக்கல, நீ செய்கிற எதுவும் எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்கிறான். என்னடா இது, நமக்கு தானே அவன் செய்கிறது பிடிக்கல, ஆனால் அவன் என்னடனா நாம் செய்கிறது அவனுக்கு பிடிக்கலன்னு சொல்கிறான் அப்படின்னு யோசிக்கவே, அங்கே என்ன நடக்குது? ஏன்னா வேவ்ஸ் தெரிஞ்சோ தெரியாமலேயோ ரெண்டு பேத்துக்கிட்டையும் ஒரே தன்மையில் ஃபார்ம் ஆயிட்ருக்கு. இவங்க நல்லது நினச்சா அவங்களுக்கும் நல்லதே தோணும், இவங்க கெட்டது நினச்சா அவங்களுக்கு கெட்டதாகவே தோணும். ஸோ இதுதான் இங்கே ஒர்க் ஆயிட்ருக்கு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் யாரை பற்றி வேணாலும் தப்பாக நினைங்க. நீங்கள் தப்பாக நினச்சிங்க அப்படின்னா அவங்களுக்கும் உங்களுக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த பாண்டிங், அந்த கனெக்ஷன் சூன்லி தப்பாக மாறி போயிடும். அதுவே உங்களுக்கு ஒருத்தர் துரோகமே பண்ணிட்டான், உங்கள் வாழ்க்கையவே ஒருத்தர் அழிச்சிட்டான், ஆனாலும் அவனை மன்னிச்சிடுங்க. அவனை பரவாயில்லை நல்லவன் தான், அவன் ஏதோ ஒரு சூழலால் இப்படி பண்ணியிருக்கான் அப்படின்னு நினச்சிட்டே இருங்க. சூன்லி அவங்க உங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேட்பாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களை தேடி வந்து சரண்டர் ஆவாங்க. இது எல்லா ரிலேஷன்ஷிப்புக்குமே பொருந்தும். கான்செப்ட் புரியுதுங்களா? ஸோ இதிலிருந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, வார்த்தை வழியாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணாதான் அவங்களுக்கு புரியும். இல்லை ஃப்ரெண்ட்ஸை வச்சு அரசல் புரிசலாக, நான் இவ்வளோ லவ் பண்ணுறேன், இவ்வளோ ஆழமாக உன்னை லவ் பண்ணுறேன் புரிஞ்சுக்கோ அப்படின்னு நீங்கள் எக்ஸ்போஸ் பண்ணாதான் அவங்களுக்கு புரியும் அப்படின்லாம் இல்லை. ஏழு கடல் தாண்டி, ஏழு மலை தாண்டி அவங்க தூரம் தூரமாக இருந்தாலும் நீங்கள் அவங்கள பற்றி நல்ல விதமாக யோசிச்சிங்கன்னா அது அவங்களுக்கு போய் சென்டாகும், அவங்க அதை ரிசீவ் பண்ணிப்பாங்க. உங்களை பற்றி அவங்களுக்கு நல்ல ஒப்பீனியன் உருவாகும். சூன்லி அவங்களே உங்கள் வாழ்க்கையில் வருவாங்கன்னு நான் சொல்ல வரேன். நிறைய பேர் என்கிட்ட ரிலேஷன்ஷிப் அட்ராக்ட் பண்ண வரும்போது சொல்வாங்க, மேம் அவங்களுக்கு என்னை பற்றின ஒரு பெரிய தப்பான அபிப்பிராயம் இருக்குது, அது எப்படி மேம் மாறும் அப்படின்னு கேட்பாங்க. நீங்கள் முதல்ல மாறுங்க, நீங்கள் அவங்கள ரொம்ப நல்ல விதமாக யோசிங்க, அவங்களும் மாறுவாங்க. ஏன்னா உங்களுக்கும் அவங்களுக்கும் வேவ்ஸ் கனெக்ஷன் ஒரே விதமாக தான் இருக்கும். நீங்கள் நல்லதாக நினைக்கும் போது அவங்க கெட்டதாலாம் மாற மாட்டாங்க. நீங்கள் இங்கே நல்லதாக நினச்சிங்கன்னா அவங்களுக்கு அங்கே நல்லதாக மாறும். சரி ஓகேங்க மேம், நான் 10 நாளாக என் ஃப்ரெண்டை பற்றி அல்லது என் லைஃப் பார்ட்னர் பற்றி ரொம்ப நல்ல விதமாகவே யோசிக்கிறேன், ஆனால் அவங்க மாறவே இல்லையே, அதற்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா? சும்மா பொய்யக்குனே மாறக்கூடாது. மன அளவிலிருந்து சரணாகதி மனநிலையோடு மாறணும். போடா அவன் இருந்துட்டு போகிறான், ஏமாத்திட்டானா, இருந்துட்டு போகிறான், வாழ்ந்துட்டு போகிறான், 100,000 ரூபா பணத்தை ஏமாத்திட்டானா, விடுறா, அந்த பணத்தை வச்சு அவன் எத்தனை நாள் வாழ்ந்துட முடியும், இருந்துட்டு போட்டோம் விடு அப்படிங்கிற மனநிலைக்கு நீங்கள் உண்மையாகவே வரணும். அப்படி வந்தீங்கன்னா அங்கிருந்து உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் சைன் நிச்சயமாக கிடைக்கும். நீங்கள் வேற யாரையும் பிலீவ் பண்ண வேண்டாம். ஏன் இதெல்லாம் சொல்லிட்டுருக்கேன்ல, நீங்கள் என்னையே பிலீவ் பண்ண வேண்டாம். ஆனால் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பவரை, அந்த வேவ்ஸ் கனெக்ஷனை பிலீவ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட், பணக்காரனுக்கு மட்டும் பணம் சேர்ந்துட்டே இருக்குது. அந்த பணக்காரன் ஒரு வேளை திடீர்னு பணத்தெல்லாம் இழந்து ஏழையாக மாறிட்டாலும்
ஒரு வருஷத்துக்கு பிறகு மறுபடியும் அவனை பார்த்தா அவன் பணக்காரனாக மாறிடுறான். ஆனால் நாம் மட்டும் ஏன் எத்தனை வருஷம் போகிறான்னாலும் ஏழையாகவே இருக்கோம்? இந்த கேள்வி பல பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, பணக்காரன் அப்படிங்கிறவன் அவனோட மைண்டே அந்த பணத்தை எப்படி இன்னும் இன்னும் மேம்படுத்தலாம், அவனோட லைஃப் ஸ்டைலை இன்னும் இன்னும் எப்படி ஹாப்பியாக வாழலாம், இன்றைக்கி ஒரு டாஸ்க் இருக்குது அப்படின்னா அந்த டாஸ்க்கை எப்படி ஹேண்டில் பண்ணலாம், இல்லை இன்றைக்கி ஜீரோவில் இருக்கும் இதை எப்படி 10 ரூபாய்க்கு கொண்டு வரலாம் அப்படிங்கிற தாட்லேயே தான் வாழ்ந்திருப்பான். அப்படி இருக்கும்போது அவன் ஏழையாகவே இருந்தாலும், அவங்கிட்ட பணம் எல்லாமே காணாமல் போனாலும், மறுபடியும் அவன் பணத்தை ஈர்க்கக்கூடிய நிலையில் இருக்கான். அதாவது சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, பணம் போனால் வராது, பணம் சம்பாதிக்கிறது ஒரு பெரிய கம்பசூத்திரம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது உங்களுக்கு பெரிய டாஸ்க்கு தான், ரொம்ப பெரிய கஷ்டமான டாஸ்க்கு தான். ரொம்ப ஈஸியாக பணத்தை ஈர்க்க முடியும், பணத்தை ஈஸியாக அதிகப்படுத்திக்க முடியும், நான் பெரிய கோட்டீஸ்வரனாக கூட என்னால் ஆக முடியும் அப்படிங்கிற மென்டாலிட்டியில் இருக்கவன் பணம் போனால் ரிட்டர்ன் வரும் அப்படிங்கிற மென்டாலிட்டியில் இருப்பான். ஒரு பிஸ்னஸ் மேன் எப்படி இருப்பான்னு நல்லா யோசிச்சு பாருங்கள். 10 ரூபாயை உள்ளார போடுறேன், அது 25 ரூபாயாக என் கைக்கு வரும் அப்படிங்கிற மென்டாலிட்டியில் தான் இருப்பான். அதுவே ஒரு 7 10 ரூபாய் உள்ளார போட்டுட்டு 11 ரூபா நிச்சயமாக கிடைக்குமா அப்படின்னு அந்த கேள்வியை நம்மளை பார்த்து திருப்பி கேட்பான். அப்போ என்ன ஆகுது, அவனுக்கு அவன் மேலேயும் நம்பிக்கை இல்லை, அந்த இன்வெஸ்ட்மெண்ட் மேலேயும் அவனுக்கு நம்பிக்கை இல்லை. ஏன், அதை நம்ம வழி நடத்தி எடுத்துகிட்டு போவோம்ல, நம்ம மேலேயும் அவனுக்கு நம்பிக்கை இருக்காது, நிஜமாகவே வருமா, 10 ரூபா போட்டால் 11 ரூபா கிடைக்குமா அப்படின்னு குறுகிய மனநிலையோடு இருப்பான். ஸோ அதனால் அவனுக்கு 11 ரூபா கிடைக்கிறது அதிசயம்தான். அதனால தான் நிறைய பேருக்கு லாஸ் ஆகுது, அதனால தான் நிறைய பேரால் ஷேர் மார்க்கெட்டில் ஜெயிக்க முடிய மாட்டேங்குது. என்கிட்ட இருக்க ஒரு பவர் பற்றி உங்களுக்கு தெரியுமா? அந்த பவர் என்ன அப்படின்னா, என் வாழ்க்கைக்கு இன்னைக்கு யார்கிட்ட கம்யூனிகேஷன் வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேனோ அந்த பர்சன் அவங்களே என்கிட்ட தேடி வந்து பேசுவாங்க. நான் நினச்சா போதும் அவங்களே என்னை தேடி வந்து பேசுவாங்க. இப்போது நான் எனக்கு இவ்வளோ பணம் வேணும், இன்றைக்கி வந்தே ஆகணும் அப்படின்னு நான் நினச்சேன்னா அது எனக்கு நடக்கும். அதற்கு காரணம் என்னென்னு தெரியுமா? வேவ்ஸ் மட்டும்தான், எங்கிட்ட மட்டும்தான் இந்த சக்தி இருக்குது அப்படின்னு இல்லை. அதாவது இந்த உலகத்தில் யார் ரொம்ப நல்லவனோ அவங்க கண்ணுக்கு தாண்டா கடவுள் தெரியும் அந்த மாதிரி இல்லை. இது எல்லாருடைய கண்ணுக்கும் கடவுள் தெரியும். கான்செப்ட் புரியுதுங்களா? நீங்கள் பிலீவ் பண்ண வேண்டியது இந்த வேவ்ஸ் கனெக்ஷனை மட்டும்தான். அதெல்லாம் பிலீவ் பண்ண முடியாது, கண்ணுக்கே தெரியாத வேவ்ஸ் எல்லாம் நான் பிலீவ் பண்ண மாட்டேன் அப்படின்னா நான் சொல்கிறேன் பாருங்கள், என் குரல்லிருந்து ஒரு ஒளி ஒன்று வெளியில் வருது, அந்த ஒளி வேவ்ஸாக தான் இருக்குது, கரெக்டு தானே? அது இந்த மைக்கில் வந்து படுது, இந்த மைக்கில் இருந்து வயர் வழியாக என்னுடைய லேப்டாப்குள்ளே நுழையுது, அந்த லேப்டாப்குள்ளே யூடியூப் அப்படின்னு ஒன்று இருக்குது, அந்த யூடியூப்பில் நீங்கள் எல்லோரும் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. பாருங்கள், இதெல்லாம் எங்கே, எப்படி இதெல்லாம் சாத்தியம்? என்னோடய லேப்டாப் எங்கேயோ இருக்குது, நீங்கள் ஒரு செல்ஃபோனில் பார்த்துட்ருக்கலாம், இல்லை வேறு வேறு இதுலையாக ஒன்று பார்த்துட்ருப்பீங்க, கரெக்டுங்களா? மெட்டா இடத்துல இருக்குது. மெட்டா அப்படின்னா என்ன? கண்ணுக்கு புலப்படாத ஒன்று, உணரக்கூட முடியாது ஆனால் அது இருக்குது. கான்செப்ட் புரியுதுங்களா? இதற்கு பேர் தான் மெட்டா. கண்ணால் நம்மளால் காட்ட முடியாது, இது இருக்குது அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணவும் முடியாது, ஆனால் என்னோடய வாய்ஸை நீங்கள் கேட்குறீங்க, இது என் வாய்ஸ் தானா அப்படின்னு நமக்கே சில நேரங்களில் டவுட் வரும், கரெக்டுங்களா? என் குரல் நான் கத்துறேன், ஒரு வேறு மாதிரியான ரிங்காரம் ஒலிக்குது, நான் இப்படி பாட்டு பாடுறேன், அது வேறு மாதிரியான ஒளியை கொடுக்குது அப்படின்னு சொல்லி சில நேரங்களை செக் பண்ணி பார்த்துருக்கீங்களா? ஸோ இதெல்லாமே எப்படி எதுலேருந்து நடக்குதுன்னு நல்லா புரிஞ்சுக்கோங்க, வேவ்ஸ் தான் காரணம். ஸோ இந்த வேவ்ஸை நான் பயன்படுத்தி தான் என் வாழ்க்கைக்கு தேவையான நபர்களையும் என் வாழ்க்கைக்கு தேவையான பொருட்களையும் நான் ஈர்த்துக்கிட்டு இருக்கேன். ஸோ உங்கள் வாழ்க்கையில் ஒரு இக்கட்டான சூழல் வந்தது அப்படின்னா அந்த இக்கட்டான சூழலில் நீங்கள் மனசில் ஃபிக்ஸ் பண்ண வேண்டிய ஒரே விஷயம், என் வேவ்ஸுக்கு அந்த பவர் இருக்குது, என் வேவ்ஸ் இன்றைக்கி என் காலேஜ் ஃபீஸை கட்டுறதுக்கு 1 லட்சம் ரூபாயை ஈர்த்து கொண்டு வரும் அப்படின்னு நீங்கள் பிலீவ் பண்ணணும்.
உங்கள் வேவ்ஸ் கனெக்ஷனை நீங்கள் பட்டை தீட்ட ஆரம்பிக்கணும். இதற்காக நிறைய ப்ராக்டிசஸ் இருக்குது. வேவ்ஸை நம்மளுடைய கணக்குப்படி நம்மளுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கிறதுக்கான பல ப்ராக்டிசஸ் இருக்குது. ஒருவேளை உங்களுக்கு கற்றுக்கணும் அப்படின்னு தோணுதுன்னா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். அண்ட் லாஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னா, தனி மனித சுதந்திரம் இருக்கா இல்லையா? நம்ம நாட்டில் மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த உலக நாடுகள்லேயே தனி மனிதனுக்கு சுதந்திரம் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் இருந்தால் மாதிரி தெரியலையே அப்படின்னு பல பேருக்கு பல கேள்வி வரும். ஏன்னா சில விஷயங்கள் நான் பேசுறதுக்கு அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. பேசலான்னு சொல்கிறாங்க, ஆனால் பேச்சு சுதந்திரமே இல்லை. இதை பண்ணலான்னு சொல்கிறாங்க, ஆனால் நீ பண்ணால் அதில் பல ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் நீ தாண்டி போகிறதுக்குள்ளே உனக்கு நீ அதை பண்ணணும் அப்படிங்கிற தாட்டே காணாமல் போயிடும். ஸோ சுதந்திரம் இருக்கா இல்லையா அப்படிங்கிற கேள்வி பல நேரங்களில் எல்லாருக்குமே வந்திருக்கும். ஸோ அதற்காக தான் நம்ம ஜியான் விக்ரம் நடித்த மகான் படத்தை பார்த்தீங்களா இல்லையா அப்படின்னு நான் சொல்லி கேட்டிருந்தேன். அதாவது மகான் படத்தில் காந்திய கொள்கை அப்படின்னு சொல்லி சில இடங்களில் வந்துட்டு நம்ம ஜியான் விக்ரம் வந்து ஷேர் பண்ணியிருப்பார். ஏன்னா நம்ம நாட்டுக்கு நமக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னு சொன்னால் அப்போ காந்திய கொள்கை அப்படின்னு தான் பேரை மாற்றி ஆகணும், கரெக்டுங்களா? ஆனால் இது உண்மையிலேயே என்ன அப்படின்னா, காண்டியன் தியரி அப்படின்னு இதை சொல்வாங்க. அதாவது ஐரோப்பாவில் உருவாக்கப்பட்ட ஒரு ஃபார்முலா, மனிதன் இப்படி தான் வாழணும் அப்படிங்கிற ஒரு தத்துவத்துடைய பேர் தான் காண்டியன் தியரி. இமானுவேல் காண்ட் அப்படிங்கக்கூடிய கிறிஸ்துவ ஃபாதர், அதாவது பாதிரியார் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அவர் உருவாக்குனது தான் இந்த ஒரு ஃபார்முலா. மேலை நாடுகளான அமெரிக்கா மற்றும் இல்லாமல் பல வளர்ந்த நாடுகள் இந்த காண்டியன் தியரியை தான் ஃபாலோ பண்ணாங்க. சரி, ஓகே, இந்த காண்டியன் தியரி என்ன சொல்ல வருது அப்படின்னு தெரியுமா? ஒரு தனி மனிதனுக்கு முழு சுதந்திரம் கொடுக்கப்பட்டு விட்டால் அது அந்த சமுதாயத்திற்கு மிகப்பெரிய பாதிப்பை கொடுக்கும். அதுவே ஒரு சமுதாயம் நன்றாக இருக்க வேண்டும் என்றால் ஒரு தனி மனிதன் தனது சுதந்திரத்தை இழந்தாக வேண்டும். கான்செப்ட் புரியுதுங்களா? 100% ஒரு மனுஷனுக்கு சுதந்திரம் கொடுத்தாங்க அப்படின்னா அங்கே அந்த சமுதாயத்திற்கே ஒரு பெரிய பாதிப்பை உருவாக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவே இந்த சமுதாயம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னால் 100% சுதந்திரம் யாருக்குமே கொடுக்க வேண்டான்னு சொல்கிறாங்க. இதுதான் காண்டியன் தியரி சொல்லக்கூடிய, உலக நாடுகள் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு ஃபார்முலா அப்படின்னு கூட சொல்லலாம். சரி, ஓகேங்க மேம், எதற்காக இந்த காண்டியன் தியரி பற்றி நீங்கள் இதில் ஆட் பண்ணியிருக்கீங்க, அதற்கான அவசியம் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி உங்களுக்குள்ளே வரலாம். அதற்கான கேள்விக்கான பதில் என்ன அப்படின்னா, மேம் பெண்களுக்கு சுதந்திரமே இல்லை. எங்கள் வீட்டில் 6 மணிக்கு மேலே வெளியில் விடவே மாட்டேங்கிறாங்க. எங்கள் அம்மா இருக்காங்க பார்த்தீங்களா, பயங்கர அக்ரெசிவாக நடந்துக்கிறாங்க, பயங்கரமாக திட்டுறாங்க மேம், எந்த பையன்கிட்ட பேசினாலும் சந்தேகப்படுறாங்க. இதெல்லாம் ஒரு தாயான்னு எனக்கு தோணுது. இந்த மாதிரி பெற்றவர்கள் மேலே பயங்கரமான பழியையும் அவப்பேரையும் சொல்லக்கூடிய குழந்தைங்களை இன்றைக்கி பார்க்க முடியுது. அதாவது நான் சொல்கிறேன், மென்ஷன் பண்ணி குழந்தைங்க, அப்பா அம்மா கண்ட்ரோல் பண்ணுறத ரொம்ப தப்பாக புரிஞ்சுக்கிறோம். அவங்க ஒரு வேளை கண்ட்ரோல் பண்ணாமல் விட்டுட்டாங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் 30 வயசில் பார்க்க வேண்டிய விஷயங்கள் எல்லாத்தையும் 15 வயசுலேயே பார்த்துடுவீங்க. அப்போ 15 வயசுலேயே பார்த்துட்டிங்க அப்படின்னா லெஜெண்டாக மாறி இருப்பேன்ல அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது தப்பு. இந்த வயசில் இதை தான் கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு கோட்பாடு ஒன்று உண்டு. ஸோ 15 வயசில் நீங்கள் படிக்கணும், ஜாலியாக இருக்கணும், படம் பார்க்கணும், அம்மா அப்பா கூட விளையாடணும், ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக இருக்கணும். இவ்வளவு தான் இந்த 15 வயசுக்கான கோட்பாடுகள், கரெக்டுங்களா? ஃபார்முலாவே இவ்வளோ தான். இதை தாண்டி 30 வயசு ஆள் பண்ண வேண்டியதெல்லாம் நான் 15 வயசுலே பண்ணணும், அதுக்கு அப்பா அம்மாலாம் தடையாக இருக்காங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் 30 வயசில் லெஜெண்டாக மாறமாட்டீங்க, மனம் பேதலித்து பல இடங்களில் சுற்றி திரிய ஆரம்பிச்சிருவீங்க. கான்செப்ட் புரியுதுங்களா? இது 20 வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கும் சரி, 20 வயசுக்கு உள்ளே இருக்கக்கூடியவங்களுக்கும் சரி, தனி மனித சுதந்திரம் சமுதாயத்தை பாதிக்கும். சமுதாயம் அப்படிங்கிறது இந்த உலக நாடுகள் அப்படியெல்லாம் போகவே தேவையில்லை. உங்களுடைய வீட்டையே பாதிக்கும், உங்களை சுற்றி இருக்க உங்களுடைய குடும்பத்தாரை பாதிக்கும். அதனால் தனி மனித சுதந்திரம் அப்படிங்கிறது 100% வேணும்னு நினைக்காதீங்க. இப்போலாம் நம்மளை பொம்பளை பிள்ளைங்களை படிக்க வைக்கிறாங்க, வேலைக்கு அனுப்புகிறாங்க, இதுவே பெரிய சுதந்திரம் தான். ஸோ அதனால் சுதந்திரம் இன்னும் வேணும், ஆடை சுதந்திரம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பல சுதந்திரத்தை பற்றி பேச வேண்டாம். இந்த ஃபார்முலாவை பொறுத்த வரைக்கும் பொண்ணுங்களுக்கு மட்டும் இல்லை, பசங்களுக்கும் இந்த ஃபார்முலா பொருந்தும்.
நம்ம எல்லாருக்குமே இளைய சமுதாயமாக இருந்தாலும் சரி, அல்லது முதியவர்களாக இருந்தாலும் சரி, அல்லது இடையில் இருக்கக்கூடிய எந்த மாதிரியான வயசில் இருக்கக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி, நம்ம எல்லாருக்குமே 80% சுதந்திரம் இருந்தால் போதுமானது. 100% வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது நமக்கு மட்டும் இல்லை, நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய அத்தனை பேருக்குமே பாதிப்பை கொடுக்கும். அவ்வளோ தூரம்லாம் வேண்டாம், நம்மளுடைய எதிர்காலத்தில் நாம தான் வாழ போகிறோம், நமக்கே அது பாதிப்பை கொடுக்கும். ஸோ சிம்பிளாக உங்கள் எல்லாருக்கும் புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, 100% மனித சுதந்திரம் அப்படிங்கிறது நம்ம எல்லாரையுமே அழிக்க வல்லது. அதனால் நம்ம எல்லாருமே ஒரு கோட்பாட்டுக்குள்ள, ஒரு வரைமுறைக்குள்ள ஒன்றிணைஞ்சு வாழதான் வேணும். சில விஷயங்களை நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிறதான் காண்டியன் தியரி சொல்லுது. ஸோ இந்த காண்டியன் தியரி பற்றி இன்னும் நீங்கள் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால், லுத்விக் காலனுடைய புத்தகத்தை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அந்த புத்தகத்தை வாங்கி படித்து பாருங்கள். இது போல் இன்னும் நிறைய தியரிஸ் பற்றி அதில் ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ அதை நீங்கள் வாங்கி படிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த புக்குக்கான லிங்க் கொடுக்குறேன், வாங்கி படிங்க. வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னு சொன்னால் கீழே கமெண்ட் பாக்ஸில் எங்கிட்ட கேளுங்க, அல்லது எங்கிட்ட பர்சனலாக லைஃப் கோச்சிங் எடுத்துக்கணும், அல்லது லா ஆஃப் அட்ராக்ஷன் சம்மந்தப்பட்டமான கிளாஸஸ், லவ் அட்ராக்ட், மணி அட்ராக்ட், ஜாப் அட்ராக்ட், இது போல் ஏதாவது வாண்டட் இருக்குது அப்படின்னு சொன்னால் கீழே டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கக்கூடிய நம்மளுடைய வாட்ஸ்அப் கான்டாக்ட் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ.